வெளிநாடுகளில் இருந்து நிதியுதவி பெறும் 6000-க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவில் இயங்கி வரும் சேவை நிறுவனங்களின் மீது FCRA என்றழைக்கப்படும் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் திடீர் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அன்னை தெரசா மிஷனரிஸ் ஆப் சாட்டரிஸ் என்ற சேவை நிறுவனத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியானதும் பின்னர் உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக அதற்கு மறுப்பும் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக உரிமத்தை புதுப்பிக்காத 6000-க்கும் மேற்பட்ட சேவை நிறுவனங்களின் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியுடன் காலாவதியான 18,778 நிறுவனங்களில் 12,989 சேவை அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் உரிமங்களை புதுப்பிக்க விண்ணப்பித்திருந்தன. அதில் 179 நிறுவனங்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் உரிமங்களை புதுப்பிக்க விண்ணப்பிக்காத 5,789 நிறுவனங்களின் FRCA உரிமங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிறுவனங்களில் கோத்ரேஜ் இன்போசிஸ் அறக்கட்டளை, டெல்லி IIT, ஜாமியா மிலியா இஸ்லாமியா, அஃபோசல அறக்கட்டளை, பெத்தேல் ஃபவுண்டேஷன், இம்மானுவேல் மருத்துவ மையம், இஸ்லாமிய கலாச்சார மையம், மகரிஷி ஆயுர்வேத பிரஸ்தான் உள்ளிட்ட முக்கிய நிறுவனங்களின் உரிமைகளை மத்திய அரசு ரத்து செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.